அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் பதினொன்றாம் வகுப்பு இயல் இரண்டு கவிதை பேழை என்கிற பிரிவில் ஏதிலி குருவிகள் என்கிற தலைப்பில் அமைந்த பாடலைத்தான் பார்க்கப் போகிறோம் ஏதிலி குருவிகள் பொருள் ஆழமிக்க தொகைமொழி குருவி உங்களுக்கு தெரியும் நம்மை போன்ற ஓர் உயிரினம் உயிரினத்தில் பறவை இனத்தைச் சேர்ந்தது பறவை இனத்தில் மிக சிறிய பறவை வீட்டுக்குருவிகள் ஊர்க்குருவிகள் சிட்டுக்குருவிகள் என அழைக்கப்படுகின்றன சங்க இலக்கியத்தில் மனையுறை குறியி என்றும் உள்ளூர் குறியீ என்றும் குறிக்கப்படுகிறது குறியீ என்றால் குருவி என்று பொருள் காகத்திற்கு அடுத்து மனிதனுக்கு நன்கு அறிமுகமான பறவை இந்த குருவியாகும் மரத்திலும் வீடுகளின் மறைவான இடங்களிலும் கூடுகட்டி வாழும் சிட்டுக்குருவியின் மற்றொரு வகையான தூக்கணாங்குருவி மூங்கில் மரங்களிலும் தென்னை மரங்களிலும் கூடுகட்டி வாழும் சிறுபான்மையாக மற்ற மரங்களிலும் கூடுகட்டி வாழும் இனி பாடலை பார்க்கலாம் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்க குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் மண்ணின் மார்பு சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிரியாய் குருவிகள் எங்கோ போயின இனி பாடலின் பொருளை பார்க்கலாம் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை என்ற சொற்களுக்குரிய பொருளை பார்க்கலாம் ஓயாது கவலைப்படும் மனிதா உன் கவலைகளிடமிருந்து விடுதலை ஆகிவிடு என்பார் பாரதி எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்றால் சிட்டுக்குருவிகளைப் போல் விட்டு விடுதலை ஆகிவிட வேண்டும் என்று கூறுவார் பார் சிட்டுக்குருவிகளை பார் அது தன் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு பறப்பதை பார் அந்த சிட்டுக்குருவியைப் போல் உன் கவலையிடமிருந்து விட்டு விடுதலை ஆகிவிடு என்று பாரதியார் குறிப்பிடுவார் அத்தகைய குருவிகளை பார்க்க முடியவில்லை என்கிறார் அழகிய பெரியவன் எங்கும் நிறைந்திருந்த குருவிகளை எங்கும் பார்க்க முடியவில்லை என்கிறார் தன் இணையோடு கூடி வாழ கட்டிய கூடுகளையும் பார்க்க முடியவில்லை என்கிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பார் பாரதி பாரதியின் காலத்தில் கூட பார்க்க முடிந்த குருவிகளை அழகிய பெரியவன் தன் காலத்தில் பார்க்க முடியவில்லை என்கிறார் சங்க காலத்தில் இருந்து பாரதியின் காலம் வரைக்கும் பார்க்க முடிந்த குருவி இனத்தை அழகிய பெரியவனும் தன் சிறுவயதில் பார்த்த குருவி இனத்தை அவர் வளர்ந்த பிறகு பார்க்க முடியவில்லை என்கிறார் என்னாச்சி அந்த குருவி இனத்திற்கு என்கிற கேள்வியை நம்மிடம் எழுப்பிவிட்டு அடுத்த வரிகளை எழுதுகிறார் முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளம் என்பது அடுத்த வரிகள் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து நீர் புரண்டு ஓடிய காலம் என்று ஒன்று இருந்தது கரையோர ஊரின் மக்கள் எல்லாம் ஆற்றின் கரை உடைந்து விடுமோ என்று அஞ்சிய காலம் அது ஐப்பசியில் அடைமழை கார்த்திகையில் கனமழை என்று மழையோடு மாதங்களை இணைத்து வைத்திருந்த காலம் அது எப்பொழுது என்றால் முன்பு என்கிறார் அழகிய பெரியவன் சிறுவனாகவோ இளைஞனாகவோ இருந்தபொழுது என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது ஆற்றில் நீர் இல்லை என்கிறார் நரும்புணல் இன்மை நதியின் பிழை இல்லை விதியின் பிழை என்பார் கம்பர் ஆற்றுல தண்ணி இல்லாததுக்கு காரணம் நதி கிடையாது விதிதான் என்பது கம்பருடைய கூற்று ஆனால் இவர் நரும்புணல் இன்மை விதியின் பிழை இல்லை மனித பிழை என்கிறார் இனி அடுத்த வரிகளை பார்ப்போம் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் என்பன அடுத்த வரிகள் ஆற்றின் கரையெங்கும் நீண்டு வளர்ந்திருக்கும் மரங்கள் எப்பொழுது என கேட்டீங்கன்னா ஆற்றில் நீர் புரண்டு ஓடிய பொழுது அப்படி வளர்ந்து இருக்கக்கூடிய மரங்களில் அமர்ந்து கரையும் பறவைகள் என்கிறார் கரைவது காக்கையின் செயல் அதை பறவைகளின் செயலாக கூறியிருப்பது பொதுமைப்படுத்தி இருப்பது வலு அமைதி ஆறு இருக்கிறது அதில் நீர் இல்லை கரை இருக்கிறது அதில் நெடும் மரங்கள் இல்லை நெடும் மரங்கள் இல்லாததால் கரையும் பறவைகளின் குரல்கள் இல்லை என்கிறார் இனி அடுத்த வரிகளை பார்க்கலாம் போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள் என்பன அடுத்த வரிகள் போகும் வழியெல்லாம் என்கிறார் ஒற்றையடி பாதையில் போனாலும் மாட்டுவண்டி பாதையில் போனாலும் ஊர்வழியே போனாலும் காட்டு வழியே போனாலும் எந்த வழியே போனாலும் போகும் வழியெல்லாம் தூக்கணா குருவி கூடுகள் தென்படும் என்கிறார் அதை கூடுகள் என்கிறோம் நாம் ஆனால் அந்த குருவிக்கு அதுதான் வீடு புல்லால் கட்டப்பட்ட வீடு காற்றில் ஆடும் வீடு எங்கு பார்த்தாலும் காற்றில் ஆடாத வீடுகள்தான் உள்ளன காற்றில் ஆடும் வீடுகளை காணவில்லை என்கிறார் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுக்கள் என்பன அடுத்த வரிகள் மூங்கில் தாவர வகையை சார்ந்த உயிரினம் தாவர வகையில் வகையை சார்ந்தது புல் வகையில் மிக உயரமாக வளரக்கூடியது அத்தகைய மூங்கிலின் கிளையில் அமர்ந்து இருக்கின்றன சிட்டுக்குருவிகள் வெறுமனை அமர்ந்து இருக்கின்றனவா என்றால் இல்லை பிறகு என்ன செய்கின்றன என்றால் பாடிக்கொண்டு இருக்கின்றன சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டு இருக்கின்றன சுழித்தோடும் என்றால் சுழன்று சுழன்று ஓடும் என்று பொருள் சுழன்றோடும் நீர் இசையமைக்க அந்த இசைக்கு ஏற்றது போல் சிட்டுக்குருவிகள் பாடிக்கொண்டிருக்கின்றன என்கின்றார் அப்படி பாடிக்கொண்டிருந்த சிட்டுக்குருவிகளை தான் காணவில்லை என்கிறார் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது என்பது அடுத்த வரிகள் மண்ணெங்கும் நீர் நிறைந்திருந்த காலம் கருவிகளை கொண்டு வெட்ட வேண்டியது இல்லை கைகளால் மண்ணை தோண்டினாலே நீர் சுரக்கும் அப்படிப்பட்ட காலம் அது அப்படிப்பட்ட காலத்தில்தான் தூக்கணாங்குருவி குருவி கூடுகள் காற்றில் அசைந்தன சுழித்தோடும் நீர் இசையமைக்க சிட்டுக்குருவிகள் பாடிக்கொண்டு இருந்தன வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் என்பன அடுத்த வரிகள் வானத்துக்கும் மரத்துக்குமான தொடர்பை அறியாமல் மரங்களை வெட்டினான் மனிதன் இப்போ இந்த மொபைல் டவரை நம்ம தகர்த்துட்டோன்னு வச்சிங்க நம்மால் யாருக்கிட்டேயாவது மொபைலில் தொலைபேசியில் பேச முடியுமா பேச முடியாது அது மாதிரி தான் மரத்தை வெட்டிட்டோம்னா வானத்துலேருந்து மழை பொழியாமல் போயிடும் வசதியாக வாழ்வதற்கு தேவைக்கு அதிகமாக மரங்களை வெட்டியதால் வான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்வதை விட்டு விட்டது மண் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உலர்ந்து விட்டது மண் மருகியது என்கிறார் மரங்கள் வெட்டப்பட வான் பொய்க்க மண் மறுக குருவிக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏதிரியாய் குருவிகள் எங்கோ போயின என்கிறார் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின என்பன அடுத்த வரிகள் ஏதிலி என்றால் உறவு யாருமின்றி என்று பொருள் வடமொழியில் அனாதை என்று சொல்வார்கள் நாம் வாழ உதவக்கூடியவர்களை தானே நாம் உறவு என்று சொல்லுவோம் குருவி வாழ உதவிய மரம் வெட்டப்பட்டது குருவி உறவு யாரும் இல்லாததால் எங்கோ போய்விட்டன என்கிறார் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா என்று சொல்வதற்கு இன்று ஊர்க்குருவி இல்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்